இணைப்பு பாட பயிற்சி. பாடம் தமிழ், வகுப்பு 4, நாள் 5 மற்றும் 6, பக்கம் எண் 9 முதல் 12 வரை. வணக்கம். 4 வகுப்பு பாட இணைப்பு பயிற்சி. பாட தலைப்பு அறிவூட்டும் தொலைக்காட்சி செய்திகள். பக்க எண் 9-10. மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். எல்லோரும் தினமும் தொலைக்காட்சி பார்ப்பீங்க தானே? தொலைக்காட்சியில் என்னென்ன நிகழ்ச்சிகள் பார்ப்பீங்க? பொம்மை படங்கள், விளையாட்டு நிகழ்ச்சிகள், செய்து பார்ப்போம், இது மாதிரி ஏராளமான நிகழ்ச்சிகள் ஒளிபரப்புவாங்க. சரி, எல்லாரும் நியூஸ் பார்ப்பீங்களா? நியூஸ் என்ற ஆங்கில சொல்லின் விரிவாக்கம் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியாதா? சரி, நான் சொல்றேன், கவனிச்சுக்கங்க. நியூஸ் என்ற ஆங்கில சொல்லின் விரிவாக்கம் நார்த், ஈஸ்ட், வெஸ்ட் மற்றும் சவுத் என்ற 4 திசைகளில் இருந்து வரும் புதிய செய்திகளின் தொகுப்பு தான் நியூஸ். இனிமே நீங்க தினமும் நியூஸ் பார்க்கணும், சரியா? சரி, இப்ப தொலைக்காட்சிய கண்டுபிடித்தவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஜான் லெஹிபயர்டு. தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் யார்? ஜான் லெஹிபயர்டு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். உங்க எல்லோருக்கும் கதை ரொம்ப பிடிக்கும் தானே? கவனமா கவனிங்க. ஒரு நாள் மாலை பொழுது தோழிகள் 2 பேரு பள்ளி முடிஞ்சு வீடு திரும்பினாங்க. அந்த தோழியுடைய பேர் என்ன தெரியுமா? இளவரசி பூங்குழலி. 2 பேரும் பள்ளி முடிஞ்சு வீடு திரும்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு வானத்துல ஒரு ஒளி கேட்டது. 2 பேரும் அப்படியே மேல பாக்குறாங்க. மேல விமானம் ஒண்ணு பறந்து போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல வானத்துல எல்லாம் கருமேகங்கள் எல்லாம் சூழ்ந்து டம் டம் டம்னு இடி இடிக்க தொடங்கியது. இடி இடிச்சா என்ன வரும்? மழை வரும் இல்லையா? அந்த சமயம் அப்படியே மலை தூரல் எல்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. இளவரசியும் பூங்குழலியும் அப்படியே ஃபுல்லா நினைஞ்சிட்டாங்க. இளவரசி சொல்றாங்க, நாம வீட்டுக்கு செல்வதற்குள் நம்ம முழுமையா நினைஞ்சிருவோம் போல இருக்குது. அதோ அந்த கடையில சிறிது நேரம் நின்று விட்டு மலை விட்டது நம்ம செல்லலாமா அப்படின்னு இளவரசி கேக்குறாங்க. பூங்குழலி என்ன சொல்றாங்க? சரி, நாமாவது மலையில நனையாமல் இருக்க இங்க ஒதுங்கி விடுகிறோம். ஆனா வானத்துல பறக்குதே விமானங்கள், அதோடைய பாதைய கருமேகம் எல்லாம் மறைக்காதா அப்படின்னு பூங்குழலி கேக்குறாங்க. இளவரசி அதுக்கு என்ன சொல்றாங்க? அதனால்தான் விமானம் எல்லாம் கருமேகங்களை எல்லாம் தாண்டி உயரத்துல பறக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பூங்குழலி கேக்குறாங்க, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இளவரசி, நான் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்று இதை பார்த்தேன், அதில் விமானம் பறப்பது பற்றி விரிவாக கூறினார்கள் அப்படின்னு இளவரசி சொல்றாங்க. உடனே பூங்குழலி, அப்படியா, தொலைக்காட்சியில் இது பற்றி எல்லாமா சொல்கிறார்கள் அப்படின்னு அவங்க ஆச்சரியமா கேக்குறாங்க. அதுக்கு இளவரசி என்ன சொல்றாங்க? ஆம், பார்ப்பதற்கு மிகவும் ஆர்வமாக இருந்தது. விமானம் உயரத்தில் பறக்குமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. புயல், மேகமூட்டம், இடி, மழை போன்றவற்றால் அதன் பயணம் பாதிக்கப்படுவதில்லை என்பதை குறும்படம் மூலம் விளக்கினார்கள் அப்படின்னு இளவரசி சொல்றாங்க. உடனே பூங்குழலி, கேட்பதற்கே வியப்பாக இருக்கிறதே, வேறு என்னென்ன நிகழ்ச்சிகளை நீ தொலைக்காட்சிகளில் பார்த்திருக்கிறாய்? மலை தூரலாகத்தானே இருக்கிறது, 2 பேரும் பேசிக்கொண்டே செல்வோமா அப்படின்னு பூங்குழலி சொல்றாங்க. உடனே இளவரசி, கொஞ்சம் பொறு பூங்குழலி, மலை இன்னும் விடவே இல்லை, சற்று நேரம் கழித்து செல்வோம், இடி சத்தம் காத பிளக்கிறது அப்படின்னு இளவரசி சொல்றாங்க. உடனே பூங்குழலி, இடிதானே இருக்கிறது, மழை பெரியதாக பெய்யவில்லையே, மழை வந்தால்
நாம மரத்தடியில போய் ஒதுங்கி நின்றுக்கலாம். இளவரசி சொல்றாங்க, இல்லை பூங்குழலி, மரத்தடியில நின்றால் இடி தாக்கி உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படும். இத நான் தொலைக்காட்சி செய்தியில பார்த்திருக்கேன் அப்படின்னு இளவரசி சொல்றாங்க. உடனே பூங்குழலிக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. ஓ சரி சரி, வேறு என்னவெல்லாம் நீ தொலைக்காட்சியில பார்த்துருக்குற அப்படின்னு பூங்குழலி கேட்குறாங்க. அதுக்கு இளவரசி சொல்கிறாங்க, பொம்மை படங்கள், விளையாட்டு நிகழ்ச்சிகள், செய்தி பார்ப்போம் போன்ற ஏராளமான நிகழ்ச்சிகளை கூட பார்த்துருக்குறேன் அப்படின்னு இளவரசி சொல்கிறாங்க. உடனே பூங்குழலி, தொலைக்காட்சி என்றாலே பொழுதுபோக்கும் ஒரு கருவி என நான் நினைத்திருந்தேன். அதனால்தான் திரைப்படம், திரைப்பாடல்கள், நாடகத் தொடர்கள் போன்றவற்றையே அடிக்கடி பார்க்க நேரிட்டது. ஆனால் நீ கூறியது போல் புதிய செய்திகளை அறிந்து கொள்ளவும் அறிவை விரிவு செய்யவும் தொலைக்காட்சி உதவும் என்பதை இப்போது புரிந்து கொண்டேன். இனி நானும் இவை போன்ற நிகழ்ச்சிகளை தான் பார்த்து பயனடைவேன் அப்படின்னு பூங்குழலி சொல்றாங்க. இளவரசி என்ன சொல்றாங்க, மகிழ்ச்சி, இனி நாள்தோறும் புது புது செய்திகளை தோழிகளுக்கு நாம் இருவருமே சொல்லலாம். சரி சரி, மழை நின்று விட்டது, நாம வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பேசிட்டே ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க. நாமும் இளவரசன் மாதிரி பயனுள்ள செய்திகளை தான் தொலைக்காட்சியில பார்க்கணும். சரி, இப்ப நான் உங்ககிட்ட சில வினாக்கள் கேட்க போறேன். நீங்க சரியா அந்த வினாக்களுக்கெல்லாம் விடை சொல்லணும், சரிங்களா? இப்ப முதல் வினாவிற்கு நம்ம போகலாம். உயரம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? இங்கே நான்கு தெரிவுகள் கொடுத்திருக்காங்க. தெரிவு ஒன்று, அ குட்டை. அடுத்த தெரிவு, ஆ நீளம். மூன்றாவது தெரிவு, இ நெட்டை. நான்காவது தெரிவு, இ நீண்ட. இப்பொழுது உயரம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? அ குட்டை. அருமை, சரியாக சொன்னீர்கள். உயரம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் குட்டை. உயரம் எதிர்ச்சொல் என்ன? குட்டை. நாம் அடுத்த வினாவிற்கு செல்லலாமா? வினா இரண்டு, தொலைக்காட்சி. தொலைக்காட்சி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இங்கே நான்கு தெரிவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆ தொலை கூட்டல் காட்சி. அடுத்த தெரிவு, ஆ தொல்லை கூட்டல் காட்சி. மூன்றாவது தெரிவு, இ தொலை கூட்டல் காட்சி. நான்காவது தெரிவு, இ தொல் கூட்டல் காட்சி. இந்த நான்கு தெரிவுகளில் சரியான விடை எது? ஆ தொலை கூட்டல் காட்சி. ஆம் மாணவர்களே, தொலைக்காட்சி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? தொலை கூட்டல் காட்சி என்பதுதான் சரியான விடை. நாம் அடுத்த வினாவிற்கு செல்லலாமா? வினா மூன்று, குறுமை கூட்டல் படம். குறுமை கூட்டல் படம் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. இங்கே நான்கு தெரிவுகள் கொடுத்திருக்காங்க. தெரிவு ஒன்று, ஆ குறுப்படம். ஆ குறுமை கூட்டல் படம். மூன்றாவது தெரிவு, இ குறும்படம். நான்காவது தெரிவு, இ குறுகிய படம். குறுமை கூட்டல் படம் இதை சேர்த்து எழுத கிடைப்பது எது? எது சரியான விடை?
ஆம், ஈ குறும்படம் என்பதே மிகவும் சரியான விடை. நன்றாக சொன்னீர்கள் மாணவர்களே. நாம் இப்பொழுது அடுத்த செயல்பாட்டிற்கு செல்லலாமா? பொருத்தமான சொல்லால் நிரப்புக. இது ஒரு பொருத்துக. நிறைய பறவைகளுடைய பெயர்கள் இடது பக்கம் கொடுத்துருப்பாங்க. அந்த பறவைகளுடைய ஒலிகள் வலது பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பறவையினுடைய ஒலிகளுக்கு என்ன பெயர் நமக்கு ஏற்கனவே தெரியும். அந்த பறவைகளுடைய ஒலியின் பெயர்களை நாம் இப்போ பொருத்த போகிறோம். இடது பக்கம் என்னென்ன பறவைகள் கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? ஒன்று காகம், இரண்டு மயில், மூன்றாவது பறவை கிளி, நான்காவது பறவை ஆந்தை, ஐந்தாவது பறவை சேவல். இந்த ஐந்து பறவைகளுடைய பெயர்கள் இடது பக்கம் கொடுத்துருக்காங்க. அவை எழுப்பும் ஒலிகள் வலது பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. இப்போ நாம் சரியாக பொருத்தலாமா? வலது பக்கத்தில் இருக்கிற அந்த ஒலிகளின் பெயர்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலில் பேசும், அடுத்தது கரையும், மூன்றாவது அலரும், நான்காவது கூவும், ஐந்தாவது அகவும். இப்பொழுது நாம் முதல் பறவையை பார்க்கலாம். காகம். காகம் எல்லாம் எப்படி கத்தும்? கா 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 கத்தும். உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி, இப்போ காகம், காகத்தினுடைய அந்த ஒலி நம்ம எப்படி சொல்லுவோம்? கரையும் சொல்லணும். காகம் என்ன பண்ணும்? கரையும். அப்போ காகத்துக்கு நேராக நம்ம என்ன எழுதணும்? கரையும் எழுதணும். சரிங்களா? அடுத்ததுக்கு செல்லலாமா? அடுத்து என்ன பறவை? மயில். மயில் உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் தானே? மயில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப அழகாக இருக்கும். மயிலை பற்றி உங்களுக்கு வேறு என்னென்ன தெரியும்? மயில் நம்முடைய தேசிய பறவை. நன்று. மயிலுடைய ஒலி எப்படி இருக்கும்? மயில் எப்படி சொல்லணும் நம்ம? மயில் கத்துது, மயில் கரையுது அப்படின்லாம் சொல்லவே கூடாது. மயில் என்ன பண்ணும்? மயில் அகவும். மயிலுடைய ஒலி எப்படி இருக்கும்? எப்படி சொல்லணும் நம்ம? மயில் அகவும் என்று நம்ம சொல்லணும். சரி, அடுத்தது போகலாங்களா? அடுத்து என்ன பறவை? கிளி. கிளி. கிளி எப்படி கத்தும்? அப்படி தானே கத்தும். கிளி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே அழகாக இருக்கும், பச்சை கலரில் இருக்கும். அதனுடைய அழகு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? சிவப்பு கலரில் இருக்கும். கிளி பேசும் அப்படி தான் நம்ம சொல்லணும். கிளி என்ன பண்ணும்? கிளி பேசும். சரி, அடுத்தது, அடுத்த பறவை என்ன? ஆந்தை. ஆந்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க தானே? ஆந்தை சத்தம்லாம் எப்படி இருக்கும்? ஆ ஆன் இருக்கும், அலரும். அது ஆந்தையுடைய ஒளி நம்ம என்ன சொல்லணும்? அலரும் சொல்லணும். அடுத்து கடைசியாக என்ன பறவை? சேவல். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சேவல் பார்த்துருப்பீங்க. சேவல் என்ன பண்ணும்? கூவும். சேவலுக்கு நாம் என்ன சொல்லணும்? கூவும் தான் சொல்லணும். சரி, இப்போ நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், உங்களுக்கு கவனமாக கேளுங்க. காகம் கரையும், மயில் அகவும், கிளி பேசும், ஆந்தை அலரும், சேவல் கூவும். நன்றாக சொன்னீர்கள் மாணவர்களே. வணக்கம். நான்காம் வகுப்பு பாட இணைப்பு பயிற்சி நாள் ஆறு. வணக்கம் குழந்தைகளே. இந்த வகுப்பு உங்கள் எல்லோருக்கும் மிகவும் பிடிக்கும். ஏன் தெரியுமா? இந்த வகுப்பில் நிறைய விளையாட்டுக்கள், கதை, நாடகம் நிறைய இருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்கும் இந்த வகுப்பு பிடிக்கும்.
சரி, இப்ப நாம ஒரு விளையாட்டு விளையாடலாமா? என்ன விளையாட்டு தெரியுமா? நான் பறவைகள் விலங்கு மாதிரி ஒளி எழுப்புவேன். என்னுடைய ஒளியை வச்சு நான் யாரும் நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறீங்களா? தயாரா? கா 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 கா. யாருன்னு பாருங்க, யாருன்னு சொல்லுங்க கரெக்டா. ஆம், காகம். அருமையாக சொன்னீர்கள். அடுத்து கிளி. நன்று, கிளி என்று அருமையாக சொன்னீர்கள். அடுத்து குக்கு. குக்கு குக்கு. யார் என்று கண்டுபிடித்தீர்களா? ஆம், குயில். இதற்கும் சரியாக சொன்னீர்கள். அடுத்து யார் என்று கண்டுபிடித்தீர்களா? ஆம், பாம்பு. அனைவரும் மிக நன்றாக சொன்னீர்கள். பரவாயில்லையே. சரி, இப்ப நாம விளையாட்டு விளையாண்டாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? ஆம், கதை. உங்க எல்லோருக்கும் கதை பிடிக்கும் தானே? இப்ப நான் கதை சொல்ல போறேன். அந்த கதைய எல்லோரும் கவனமா கவனிக்கணும். கடைசியா நான் நிறைய வினாக்கள் இதில் கேட்பேன். கதைக்கு போகலாமா? ஒரு பெரிய காடு. அந்த காட்டுல காகம் ஒன்று ஆலமரத்துல கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. எல்லோருக்கும் காகம் தெரியும் தானே? காகம் எப்படி இருக்கும்? கருப்பு நிறமா இருக்கும். கா 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 அப்படின்னு சத்தம் போடும். சரி, இப்ப அந்த காகம் எதுல கூடு கட்டி வாழ்ந்து வந்தது? ஆம், ஆலமரத்தில். ஆலமரத்தில் கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. அந்த கூட்டுல காகம் மட்டும் இல்ல, காகம் அதோடைய முட்டைகள் எல்லாம் நிறைய இருந்துச்சு. பகல் நேரத்துல என்ன பண்ணும் காகம்? இறை தேட வெளியே போகும் இல்லையா? அது மாதிரி இறை தேட வெளியில சென்றது. இந்த காகம் கூட்டுல இருந்து வெளியில போன உடனே தினந்தோறும் ஒரு பாம்பு ஒன்று வருமா. பாம்பு வந்து என்ன பண்ணும்? அந்த முட்டையெல்லாம் போட்டு உடைச்சிரும். மாலை நேரத்துல இறை தேட சென்ற காகம் திரும்பி வந்து அந்த கூட்டை பார்த்தா எப்படி இருக்கும்? அதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் தானே? ஏன்னா அந்த காக்காவோட முட்டையெல்லாம் என்ன பண்ணுச்சு? பாம்பு எல்லாத்தையும் உடைச்சு போட்டுருச்சு. அதை பார்த்த உடனே இந்த காகத்துக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. உடனே இந்த காகம் தன்னுடைய நண்பனை பார்க்கறதுக்காக போச்சு. உங்க எல்லோருக்கும் நண்பன் இருக்காங்க தானே? அதே போலதான் காகத்துக்கும் நண்பன் இருந்துச்சு. காகத்துடைய நண்பன் யார் தெரியுமா? நரி. நரி உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே? நரி ரொம்ப தந்திரமா யோசிக்கும். உடனே இந்த காகம் தன்னுடைய நண்பன் நரிகிட்ட போய் அறிவுரை கேட்டுச்சு. நண்பனே, என்னுடைய முட்டைய பாம்பு தினமும் வந்து கொத்தி உடைச்சுப்பிடுது. அந்த பாம்பு அழிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யார் கேட்டா? காகம் கேட்டுச்சு. உடனே இந்த நரி என்ன பண்ணுச்சு? இரு நண்பனே, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து யோசிக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து யோசிக்கிறாங்க. யோசித்த உடனே நரி வந்து ஒரு யோசனை சொல்லுச்சு. என்ன யோசனை தெரியுமா? காகமே, நீ என்ன பண்றீங்க? இளவரசியோட விலையுயர்ந்த பொருள் ஒன்று எடுத்துட்டு வந்து முட்டை இருக்கும் இல்லையா, அந்த முட்டை இருக்கிற கூட்டுக்கு அருகே போட்டு விடு அப்படின்னு சொல்லுச்சு. உடனே காகம், சரி நீ சொன்னபடியே நான் கொண்டு போய் போடுறேன், ஆனா அப்படி போட்டா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு நரி சொன்னச்சு, முதல்ல நீ கொண்டு போய் போடு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு நரி வந்து ஒரு யோசனை சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப இளவரசி என்ன பண்ணாங்க? தன்னுடைய தோழிகளோட குளத்துல போய் குளிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கழுத்துல நிறைய முத்து மாலை இருக்கும் தானே? இளவரசி எப்பவுமே கழுத்து நிறைய முத்து மாலை போட்டிருப்பாங்க. அது என்ன பண்ணாங்க? குளிக்கிறப்ப அந்த முத்து மாலை எல்லாத்தையும் கலட்டி அந்த குளத்தோடைய கரையில வச்சுட்டு குளிச்சாங்க. இந்த காக்கா வந்து என்ன பண்ணிட்டு இருந்துச்சு?
அந்த முத்து மாலைய அப்படி எடுத்து குத்திட்டு போய் நேரா அது கூட்டுக்கு பக்கத்துல போய் போட்டுருச்சு. உடனே இளவரசி பார்த்தாங்க, காக்கா வந்து முத்து மாலைய தூக்கிட்டு போனா எல்லாருக்கும் பதட்டமா இருக்கும் தானே. உடனே இவங்களுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, யாரங்கே யாரங்கே இங்க வாங்க, என்னுடைய முத்து மாலைய காக்கா தூக்கிட்டு போயிருச்சு, காவலர்களே வாங்க வாங்க அப்படின்னு இந்த இளவரசி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இந்த காவலர்கள் என்ன பண்ணாங்க, பெரிய பெரிய வேல்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு காக்கைய துரத்திக்கிட்டு அப்படியே போனாங்க. காக்கா என்ன பண்ணுச்சு, முத்து மாலையை எடுத்துட்டு போய் தன்னுடைய கூட்டுக்கு பக்கத்திலயே போட்டுருச்சு. அதை பார்த்த உடனே இந்த வீரன் என்ன பண்ணுனா, அந்த முத்து மாலை எடுக்கிறதுக்காக அப்படியே மரத்துல ஏறினா. ஏறி பார்த்தா அந்த காகத்தினுடைய கூட்டுக்கு பக்கத்துல என்ன இருந்துச்சு, பாம்பு இருந்துச்சு. வீரன் என்ன பண்ணாங்க, அந்த முத்து மாலை எடுக்க போறப்ப இந்த பாம்பு வந்து சரி நம்மளைத்தான் வந்து வீரர்கள் எல்லாத்தையும் வீரர்கள் நம்மளை வந்து அடிக்க வராங்கன்னு நினைச்சுக்கிட்டு அதை அப்படியே சீறிக்கிட்டு போச்சு. உடனே இந்த வீரர்கள் என்ன பண்ணாங்க, ரொம்ப கோபம் அடைஞ்சிட்டு, இனி என்கிட்ட வந்து நீ சீரை பார்க்கறியா அப்படின்னு இந்த வேலை வச்சு பாம்பை வேகமா அப்படியே குத்திட்டாங்க. பாம்பு இறந்து போயிடுச்சு. இந்த வீரர்கள் என்ன பண்ணாங்க, முத்து மாலையை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. முத்து மாலையை எடுத்துட்டு போய் இளவரசிட்ட போய் கொடுத்தாங்க. இளவரசி அந்த முத்து மாலையை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் தானே. அந்த முத்து மாலையை வாங்கிட்டு என்ன சொல்லியிருப்பாங்க, மிக்க நன்றி வீரர்களே அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாம்பு இறந்ததை பார்த்த உடனே காகத்துக்கு எவ்வளோ மகிழ்ச்சியா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பாம்போட தொல்லையே இல்லாம காகம் மகிழ்ச்சியா வாழ்ந்துச்சு. சரி குழந்தைகளே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தானே. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஆம், நம்ம எப்பவுமே மற்றவங்களுக்கு தீங்கு செய்யவே கூடாது. பிறருக்கு நம்ம தீங்கு செஞ்சோம்னா நமக்கும் தீங்கு வந்து சேர்ந்துடும். இதுதான் இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி கருத்து. நாம கதை பார்த்துட்டோம், அடுத்து என்ன பார்க்கலாம், நாடகம் பார்க்கலாமா? உங்க எல்லோருக்கும் நாடகம் ரொம்ப பிடிக்கும் தானே. சரி, இப்ப நாம ஒரு நாடகம் நடிச்சு காட்டலாம். ஒரு வாத்து அதோட பாப்பாவை தொலைச்சிருச்சு, தொலைச்சு பாப்பாவை தேடிக்கிட்டே இருக்குது. குவாக் 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 குவாக், எங்கே என் பாப்பா, கா 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 கா, நான் தானே உன் பாப்பா. இல்லை, நீ என் பாப்பா இல்லை, நீ காக்காவோட பாப்பா. குவா 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 குவா, எங்கே என் பாப்பா, குக்கு குக்கு குக்கு, நான் தானே உன் பாப்பா. இல்லை, நீ என் பாப்பா இல்லை, நீ குயிலோட பாப்பா. குவா 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 குவா, எங்கே என் பாப்பா, நான் தானே உன் பாப்பா. நீ இல்லை, நீ பாம்போட பாப்பா, நீ என் பாப்பா இல்லை, குவா 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 குவா, எங்கே என் பாப்பா. நான் தானே உன் பாப்பா. நீ இல்லை, நீ சிங்கத்தோட பாப்பா, என் பாப்பா இல்லை, குவா 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 குவா, எங்கே என் பாப்பா. என் பாப்பா கிடைச்சிக்கிச்சு, ஐயோ என் தங்கம், எங்க போனீங்க, என் பாப்பா செல்லம். மாணவர்களே, நாடகம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பாப்பா கடைசியா அவங்க அம்மா கிட்ட போயிடுச்சு, கதை முடிஞ்சிருச்சு, நல்லா இருக்கா? சரி, இப்ப நான் உங்ககிட்ட நிறைய வினாக்கள் கேட்க போறேன், நீங்க எல்லோரும் அருமையா விடை சொல்லணும். வினா கேட்கவா? ஒன்று, கீழ்கண்டவற்றுள் பறக்கும் சக்தி கொண்டது, சரியான விடை எது? ஆ, காகம். பறக்கும் சக்தி கொண்டது காகம்.
அடுத்து இரண்டாவது வினாவிற்கு செல்லலாமா? இறை என்னும் சொல்லின் பொருள். சரியான விடை எது? அ, கடவுள். அடுத்து மூன்றாவது வினாவிற்கு செல்லலாமா? காகம் ஆலமரத்தில் டேஸ் வாழ்ந்து வந்தது. சரியான விடை தெரிவு ஒன்று, அ, கூடு கட்டி. அடுத்து நான்காவது வினா, உடைந்த முட்டைகளை பார்த்து வருத்தம் அடைந்தது. இதில் வருத்தம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? இதில் வருத்தம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மகிழ்ச்சி. மிகவும் சரியாக கூறினீர்கள். அடுத்து ஐந்தாவது வினாவிற்கு செல்லலாமா? காகத்திற்கு அறிவுரை கூறிய விலங்கு டேஸ். சரியான விடை எது? ஈ, நரி. மிகவும் அருமையாக சொன்னீர்கள். அடுத்த வினாவிற்கு செல்லலாமா? வினா ஆறு, பாம்பு தினந்தோறும் காகத்தின் டேஸ் உடைத்தது. சரியான விடை எது? ஈ, முட்டைகளை. நன்று. அடுத்த வினாவிற்கு செல்லலாமா? காகம் யாருடைய முத்து மாலையை எடுத்து வந்தது? காகம் யாருடைய முத்து மாலையை எடுத்து வந்தது? காகம் யாருடைய முத்து மாலை எடுத்து வந்தது? ஆம், இளவரசி. சரியாக சொன்னீர்கள் மாணவர்களே. அடுத்த வினாவிற்கு செல்லலாமா? முத்து மாலை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதில் சரியான விடை எது? ஆ, முத்து கூட்டல் மாலை. அடுத்த வினாவிற்கு செல்லலாமா? வினா எண் ஒன்பது, கூட்டின் கூட்டல் அருகே. இதனை சேர்த்து எழுத கிடைப்பது. இது சரியான விடை? இ, கூட்டின் அருகே. அருமையாக சொன்னீர்கள் மாணவர்களே. அடுத்து இறுதியான வினா, வினா எண் பத்து, வீரன் பாம்பை டேஸால் குத்தி கொன்றான். வீரன் பாம்பை டேஸால் குத்தி கொன்றான். இங்கே நான்கு தெரிவுகள் கொடுத்திருக்காங்க. இதில் சரியான விடை எது? அனைவரும் நன்றாக சொன்னீர்கள். அனைவரும் அருமையாக வகுப்பை கவனித்தீர்கள். மிகவும் நன்றி. நாம் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.